மைக்கில் அதிகம் பேசி பழக்கம் கிடையாது. ஆனால் இங்கே வந்திருக்கவங்க அனைவருக்கும் என்ன இனிமையான காலை வணக்கங்கள். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்ல விரும்பப்படுறேன். நாடோ என்றாலே உழைப்பவர்கள், நம்பிக்கையானவர்கள், அதிலும் அன்பானவர்கள், எல்லாம் சொல்ல மறந்தாங்க, ரொம்ப அன்பானவர்கள். நான் நாடார்கள் வந்து தொழிலில் இந்த அளவுக்கு சக்ஸஸ் காரணம் வந்து அவங்க உழைப்பு இல்லாத கொண்டு, நம்பிக்கை இல்லாத கொண்டு, ஆனால் அன்பு மனிதநேயத்தை ரொம்ப நேசிக்க அன்பு குணம் கொண்ட ஒரே குணம் அந்த நாடா சமயத்தில் தான் உண்டு. அதனால தான் நம்மளுடைய அண்ணாட்சிகள், அதை நம்ம நாடக சமயத்தில் அவங்க எல்லா தொழிலும் வந்து சக்ஸஸ் பண்ணி தன்னோடும் சரி இந்தியாவும் சரி அவங்க உழைப்பால் உயர்ந்து தொழிலில் வந்து பெரிய பெரியவர்களும் வந்திருக்காங்க. அதுக்கு முன் உதாரணமாக நம்ம அண்ணாச்சி ஐசாக் அணைச்சிருக்காங்க, திருப்பி விஏவி அணைச்சிருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. காரணம் வந்து அவங்களுடைய கடின உழைப்பு முயற்சி, அதுக்கும் மேலே எல்லாத்துக்கும் மேலே அன்பு, அதுக்கும் மேலே இன்றைக்கி கேள்வி பார்த்துருப்பீங்க ஐப்படத்தில் நம்ம விக்ரம் ஹீரோ நல்லா வில்லா பண்ணியிருந்தேன், அதுக்கும் மேலே அந்த மாதிரி நம்மளுடைய சமூகத்தில் இருக்க பெரியவங்க, நம்ம சமூகத்தில் சிறுவன் சரி பெரியவன் சரி மக்களையும் அன்பாக அதிகமாக நேசிக்கிறாங்க. அந்த அன்பு வந்து அந்த அன்பால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கோம். இந்த அன்பு என்றைக்குமே இருக்கும். அதில் வந்து இன்னொன்று வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து நாட்டுடைய வளர்ச்சிக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அந்த பொருளாதாரத்தால் நம்ம நாடு முன்னேற்றி இருக்குது. அந்த நாடு முன்னதால் அந்த நாட்டோட அனைத்து மக்களும் வாழ்க்கை முன்னேறிருக்காங்க. அதோடைய நம்முடைய நாடாளுடைய உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு நம்ம அமைஞ்சிருக்கு இந்த இந்தியாவில். அது இல்லாமல் நானும் இந்த சமுதாயத்தை பிறந்ததுக்கு வந்து அது கடவுளுக்கு அமைப்பு பண்ணிக்கிறேன். யாருக்கும் அமைப்பு கிடைக்காது. நம்ம நல்லா நாடா சமூகத்தை பிறந்தாலுமே நம்ம எல்லாரும் கடமையை சொல்ல நன்றி சொல்லணும் கடவுளுக்கு. ஏன்னா வந்து நம்ம தொழிலில் முன்னேற்றாங்க. நான் வந்து நான் தொழில் பண்ணல, நான் இந்திய நாட்டுக்கான ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கூட தொழில் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம மக்கள் நம்ம நாடால் வந்து தொழில் மூலமாக நாட்டு மக்கள் வளர்ச்சிக்காக கஷ்டப்படுறாங்க. அதனால என்னால முடிஞ்சது நாட்டு மக்களுக்கு பாதுகாக்காண்டு இந்திய நாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் சொல்ல பெருமைப்பட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் உங்களுக்கான புத்தம்பது வீடியோஸ்